ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் திவ்யா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கோல் செட்டிங். யாராக இருந்தாலுமே லைஃப்பில் ஏதாவது ஒரு பிளானிங் இருக்கும், நான் இதை அச்சீவ் பண்ணணும் இல்லை நான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம யாராக இருந்தாலுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பிளான் பண்ணி பண்ணுவோம், ஒரு சில டைமில் பிளானே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கோல் செட் பண்ணியே ஆகணும். எப்படி அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எது கோல்ஸ், எது ட்ரீம்ஸ், என்ன ஆசைகள். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், எதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குது பண்ணுறதுக்கு, நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது எனக்கு லைஃப்பில் பண்ணுறது. அதாவது நம்மளோட விஷஸும் சரி நம்மளோட ட்ரீம்ஸும் சரி கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியவே தெரியும். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை கோலா அதை செட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம நடத்தி காட்டுவோம். ஸோ அப்போ அந்த எந்த விஷயம், எந்த ட்ரீம்ஸ் நான் வந்து கோலா கன்வெர்ட் பண்ண போறேன், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், படிக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம பண்ண போறோம், அதுக்கு ஒரு காரணம், ஏன் நான் இதை பண்ணணும், எதுக்காக நான் பண்ண போறேன். ஸோ இவ்வளோ நாள் இந்த ஆசைகள்லாம் நான் வச்சிருக்கேன். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா நான் வந்து டாக்டர் ஆகணும், இல்லை டீச்சர் ஆகணும், ஏதாவது ஒரு ஆம்பிஷன்ன்ற மாதிரி இருக்கும். பட் இதுதான் ஆக போறேன் அப்படின்னா ஏன் நான் அதை ஆக போறேன், டாக்டர் ஆகிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், எந்த ஆசையும் எனக்கு கிடையாது, எந்த கோலும் நான் ஏன் செட் பண்ணும், நான் பட்டுனுக்கால எழுந்துச்சேனா சமைச்சேனா மற்றவங்களை பார்த்துக்கிட்டேனா அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு உள்ளுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகளை நீங்கள் வெளியில் சொல்ல ஆரம்பிக்கணும், அதை எப்படி நடத்தி காட்டணும் அப்படின்றத பாருங்க. வேலைக்கு போறவங்க அவங்களோட கரியர் தான் இம்பார்ட்டன்ட், இல்லை ஸ்கூல் படிக்கிறாங்க படிக்கிற பசங்களுக்கு தான் இந்த கோலெல்லாம் வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயம்னாலும் புரிதல், நம்ம எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அதோட ஸ்டெப்ஸ். இப்போது நம்மளோட ஒரு ட்ரீமை நம்ம வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா அது ரியலிஸ்டிக்காக இருக்கா அன்ரியலிஸ்டிக்காக இருக்கா, இது நடைமுறையில் சாத்தியமா, என்னோட லைஃப்பில் இதை பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 40 மார்க்கோ 50 மார்க்கோ அவ்வளோதான் எடுக்க முடியும், குழந்தையால் இவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படின்னா, அவங்க ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு பைலட் வாட்எவர் லைக்கா, ஒரு நமக்கு எஜுகேஷன் ஹையாக வச்சு ஒரு டிகிரினா கொஞ்சம் கஷ்டம். அந்த புரிதல், நம்மளோட எபிலிட்டி நமக்கு கண்டிப்பாக புரியும், இது என்னால் முடியும் இது என்னால் முடியாது அப்படின்ற அந்த தெளிவு இருந்தாலே நம்மளோட ட்ரீம்ஸை எப்படி நம்ம வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது ஈஸி. இப்போ கோலாக செட் பண்ணிட்டோன்னா கோலில் வந்து ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்னு இருக்குது. அது ஷார்ட் டேர்மில் வந்து வீக்லி இருக்கலாம், இல்லை எவ்ரிடே கோலில் வரலாம், இல்லைனா மந்த்லி கோல், 3 மந்த்ஸ் கோல், இந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம், இல்லை 1 இயர் கோலாக கூட வரலாம். லாங் டேர்மில் வந்து ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ், இல்லை நான் இது பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் அந்த ஒரு ஆம்பிஷன் எல்லாமே வந்து லாங் டேர்மில் வரும். எதுவாக இருந்தாலும் எந்த கோலாக வச்சாலும் அதுக்கு ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு புரிதல், நம்ம இது பண்ண போகிறோம், ஏன் பண்ண போகிறோம், அண்ட் எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இது என்னால் மட்டும்தான் முடியுமா, இல்லை மற்றவங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். வீட்டில் வேலைக்கு போகாதவங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா போக முடியுமா, எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும், ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கணும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே கேட்கணும், இல்லை குழந்தையெல்லாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னா அது வந்து உங்களோட ஃபேமிலி டைனமிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து போக முடியுமா அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அது ரியலிஸ்டிக்காக எல்லாராலையும் போக முடியும், ஆனால் அதோட பிரச்சனைகளும் சேர்ந்து வரும், இதை நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது இருக்கும். இப்போ ட்ரிப் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி போகணும், நான் அப்போ வீட்டில் என்னெல்லாம் பிளான் பண்ணும், யார்கிட்ட என்ன சொல்லணும், இவங்களோட வேலைகள்லாம் அவங்களே பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். எங்கே போகணும், பட்ஜெட்டிங் இருக்கும், ஃபினான்ஷியல் எந்த ஒரு கோலாக இருந்தாலும் கண்டிப்பாக மணி இருக்க தான் செய்யும், அந்த காசு வந்து நமக்கிட்டேருந்து இருக்கா இல்லை மற்றவங்ககிட்டருந்து ஹெல்ப் எடுக்கிறோமா. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக போட்டு அந்த ஸ்டெப்ஸ்க்குள்ளே எப்படி நம்ம பண்ண போகிறோம், டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்வளோ தூரத்துக்கு செட் பண்ணுறோம், எவ்வளோ நாளில் இதை நான் பண்ண போகிறேன், பொறுமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்த உடனே இந்த கோலை நான் இப்போவே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லை. அந்த ஒரு டைம் ஃப்ரேமையும் வந்து நம்ம தான் தீர்மானிக்கணும், மற்றவங்க கிட்ட அந்த ஹோல்டை நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக ப்ரீகேஜியிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க ஸ்கூல் படித்தே ஆகணுன்றதாக இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் சேர்றாங்கன்னா அது 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸோ ஹவவர் லைக் அந்த அவங்க எடுக்கிற டிகிரின்ற மாதிரி போகும். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல் செட் ஆகிட்டு தான் இருக்கும், அதை அவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அதை ஒரு பேப்பர்லேயோ அதை எழுதி வச்சு
அதை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் வந்து இது பண்ண போகிறேன், இது எனக்கு நடக்கணும், நடக்குதோ நடக்கலையோ அது செகண்டரி. அதுக்குண்டான முயற்சியை நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது. இப்போ நான் ட்ரிப் போகணுன்றத ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அப்போ நான் ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா அது ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நான் அங்கே போகிறேன், நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போகிறேன், நான் வந்து இந்த ட்ரெயினில் போகிறேன் இல்லை ஃப்ளைட்டில் போகிறேன், எப்படி நீங்கள் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி, அந்த விஷுவலைஸ் பண்ணும் போது என்னென்னா நம்ம அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நடக்காது. விஷுவலைஸ் பண்ண 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 நம்ம எஃபர்ட் எடுக்கணும், நமக்கு தூண்டுதல் இருக்கும். அந்த எஃபர்ட் எடுக்கும் போது அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு, ஃபஸ்ட்டு யார்கிட்ட இதை சொல்கிறது, எங்கே கேட்குறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கோலை நீங்கள் வந்து செட் பண்ணாலுமே அந்த ஸ்டெப்ஸை எடுக்கும் போது, நம்ம விஷுவலைஸ் பண்ணும் போது அதோடய எஃபர்ட் எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். நான் வந்து வீட்டில் வேலை செய்கிறேன், எனக்கு எந்த கோலும் கிடையாது, எந்த ட்ரீம்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து ஏதாவது ஒரு ஆசை, சின்ன வயசுலேருந்து பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியல, இப்போ எனக்கு இருக்கு ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமாக என்னன்னு தெரியல, எது வந்தாலும் அதை பற்றி பேசுங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சோன்னா நடக்காது. ஒரு சில டைமில் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், வெளில தெரியக்கூடாது அப்படின்லாம் இல்லை. நம்மளோட ஆசையை வெளியில் சொல்லும் போது தான் அது யார் மூலியமாவது நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு தெளிவு இருக்கணும், எதுக்கு பண்ண போகிறோன்ற தெளிவும் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் பீரியடில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு லைஃப்பில் வந்து கோல் செட் பண்ணுங்கள், நிறைய ஆசைப்படுங்க, நிறைய ட்ரீம் பண்ணுங்கள். நடக்குதோ நடக்கலையோ கோலாக செட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். தேங்க்யூ.